அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிச்சன் அண்ட் பாத்ரூம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குன்னு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த கொட்டாங்குச்சியை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசரை தான் ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கொட்டாங்குச்சியை நம்ம ஒரு சோப்பு வைக்கிற ஒரு ஆர்கனைசரை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி ஒரு கண் பகுதியை நல்லா இந்த ஓல்ஸ் போட்டு எடுத்து நல்லா மேலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து டைரெக்டாக அப்படியே வைக்க முடியாது, அதுக்காக கீழே நம்மக்கிட்ட எதனா வளையல் இருந்தால் வளையல் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்புக்கு இது இருந்தனால இது எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இந்த கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம இதில் சோப்பு வச்சு அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஓல்ஸ் போடுறதுனால அந்த சோப்பில் இருக்க தண்ணியுமே வடிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக சோப்பு டப்பாலாம் வச்சா சோப்பெல்லாம் அந்த சோப்பு டப்பாவில் ஒட்டிக்கும், அது கழுகுறதுக்கே ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் வைக்கிறதுனால இதை க்ளீன் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுலபம் தான். ஸோ சூப்பராக நம்ம கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு சோப்பு டப்பா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம கிச்சனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது இன்னொன்று டிப்ஸை பார்க்கலாம். பாத்திரமெல்லாம் கழுகுனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பர் போட்டு வைக்கிறதுக்குமே அழகாக இது ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஹோல்ஸ் இருக்கனால இதில் தண்ணி இருந்தாலுமே வடிஞ்சி போயிடும். இதை வந்து நம்ம அப்படியே வைக்க முடியாது, நம்ம இது கீழே வந்து குளூகன் தடவிட்டு இந்த வளையம் பகுதி இருக்குல்ல, நான் காட்டுற மாதிரிங்க, இங்கே வந்து இந்த குளூகன் தடவிட்டு இந்த கொட்டாங்குச்சி அப்படியே ஒட்ட வச்சிடலாம். சூப்பராக நம்மளுக்கு ஸ்க்ரப்பர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசராக இதே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீடுங்களில் பொதுவாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க்கு தான். இந்த ஃப்ளாஸ்க்கு வந்து நம்ம அடிக்கடிக்கு எடுக்க மாட்டோம், எப்போனா தான் எடுப்போம் ஹாட் வாட்டர் ஊற்றி வைக்கும் போது. ஸோ அந்த மாதிரி ஊற்றி வைக்கும் போது எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வராமல் இருக்க நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மட்டும் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிராம்பு அண்ட் ஏலக்காய் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. இதுவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதை தவிர்த்து நம்ம வீட்டுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டீல் ஸ்க்ரப்பராக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி மூடி எடுத்துருக்கேன். பொதுவாக நம்ம கம்ஃபர்ட்லாம் வாங்கினா வந்து மேலே மூடி கொடுப்பாங்களோ அந்த மூடி தான் எடுத்துருக்கேன். வாட்டர் பாட்டில் எடுக்கிறதவே இந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு கைக்கு வாட்டமாக க்ளீன் பண்ண வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி நான் மூடி எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மூடியில் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் நூல் கட்டிட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக விட்டு நம்ம கட்டிடணும். கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம கிச்சனில் எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி புளிச்ச மாவெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கீழே ஊற்றிடுவோம். அந்த மாதிரி கீழே ஊற்றுவாமல் இதை வந்து நம்ம இந்த க்ளீனிங் பர்பஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புளிச்ச மாவை இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல க்ளீன் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரப்பரை வந்து இதுக்கு மேலே தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி விட்டோம்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீனாயிரும். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம டைல்ஸ்லேயுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணலாம். நம்மளோட கிச்சன் டைல்ஸ் ஆகட்டும், பாத்ரூம் டைல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி டைல்ஸ்லாம் இந்த மாதிரி கரைக்கரையாக இருக்கும். இப்போ காட்டுற பாருங்கள் வீடியோவில். ஸோ இதுவுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக நான் க்ளீனிங் லிக்விட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டைல்ஸ்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு கழுகி விட்டோன்னா இந்த டைல்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுகுறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி போட வச்சுருக்க டூத் ப்ரஷை வச்சு நம்ம பாத்ரூம்க்கு எப்படி க்ளீன் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. புதுசுன்னு நம்ம தூக்கி போட வச்சுருக்க ஸ்டீல் ஸ்க்ரப்பராக இருந்தாலும் எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த டூத் ப்ரஷில் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சுட்டு மேலே இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுற வேண்டியது தான், ரிமூவ் ஆகி வராது. இப்போ இதை வந்து நம்மளோட பாத்ரூமு வாஷ்பேஷன் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே க்ளீன் பண்ணுறதா இந்த மாதிரி ஒரு லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், அதை வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பேக்கிங் சோடாவும் கம்ஃபர்ட்டு தான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாட்டரை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரப்பரை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கழுகி விட்டுற வேண்டியதான், சூப்பராக க்ளீன் ஆயிரும். நான் எதுக்கு வந்து பேக்கிங் சோடாவும் கம்ஃபர்ட்டும் போட்டேன்னா, பேக்கிங் சோடா போடுறதுனால கரையெல்லாம் நீங்கிரும், கம்ஃபர்ட் போடுறதுனால அங்கே அந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன், அந்த வாஷ்பேஷன் இவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.